எல்லாருக்கும் வணக்கம். கிரிக்கெட் அப்படின்றது அன்பிரடிக்டபிளான ஒரு கேம், எந்த நேரத்தில் எப்படி நடக்கும்னு நமக்கே தெரியாது. அது முக்கியமாக அந்த T20 ஃபார்மட்டாக அந்த மொமெண்டம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். எப்படி வேணால் கேம் சேஞ்ச் ஆகும். இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு டீமுடைய வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% இருந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அந்த டீமால் வின் பண்ண முடியுமா அப்படின்னா வின் பண்ண முடியும் அப்படின்னு தான் இண்டியன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க்கை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியன் டீம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் சில இடங்களில் தான் நடக்கும். உதாரணத்துக்கு 2023 ஓடி வேர்ல்டு கப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரு மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வந்து டோட்டலாக அவுட் ஆகிடுவாங்க. கடைசி ஆளாக கிளென் மேக்ஸ்வெல் வந்து நின்று அந்த கேமை சேஞ்ச் பண்ணுவார். அந்த ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் வந்து அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு கம்மியாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில மொமெண்டம் வந்து நிறைய இடங்கள் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட மொமெண்டம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா இப்போது இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியாவுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் கையில் தான் அந்த மேட்ச் இருந்தது. அவங்களுக்கான வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% மேலே இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கான வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்றது வெறும் 2% கிட்ட தான் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி இந்தியா இப்போ இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், பாகிஸ்தான் மாதிரியான ஒரு டீமுக்கு வின்னிங் டார்கெட் அப்படின்றது 120 ரன்ஸ். 20 ஓவரில் அவங்க ஈஸியாக அடித்து முடிச்சுருவாங்க. ஏன்னா இதே பாகிஸ்தான் தான் 2021 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு எதிராக சேஸ் பண்ணி, அதாவது 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் நோ லாஸில் வின் பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஒரு டீம் இப்போது இந்த டார்கெட்டை ஈஸியாக தான் சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டோட்டலாக அந்த கேம் சேஞ்ச் ஆச்சு. 11th ஓவர் வரைக்குமே பாகிஸ்தான் கிட்ட தான் அந்த மேட்ச் இருந்தது. 11th ஓவரில் பாகிஸ்தான் 66 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஜஸ்ட்டு இன்னொரு 54 ரன்ஸ் தான் அடிக்கணும். ஆனால் அடிக்க முடியல. அப்போது இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா நம்பவே முடியாத ஒரு மிராக்கிள் தான் இந்த மேட்ச்னு சொல்ல முடியும். ஏன்னா இது முழுக்க முழுக்கவே இந்தியன் பவுலர்ஸுடைய மேட்ச் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பக்கம் இந்தியாவுடைய பேட்டிங் டோட்டலாக சொதுப்பிடுச்சு. ஆனால் அதை எப்படி டேக்கிள் பண்ணும் அப்படின்னா இந்தியாவுடைய பவுலிங் தான் டேக்கிள் பண்ண முடியும். அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. பும்ரா ஒரு முக்கியமான காரணமாகிடுச்சு. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியாவுடைய பவுலிங்கும் பேசப்பட்டுச்சு. நீங்கள் நினச்சி பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே விக்கெட் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு விக்கெட்டும் போகும்போது இந்தியாவுக்கு அந்த மேட்ச் சாதகமாக போயிட்டே இருக்குது. ஏன்னா ஃபேக்கர் ஜமான், ஷதாப் கான், முகமது ரிஸ்வான் இந்த 3 முக்கியமான விக்கெட்ஸ் போகும்போது இந்தியாவுக்கு அந்த மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக சாதகமாக போயிட்டு இருந்தது. வெறும் 45 நிமிஷத்தில் இந்த மேட்ச் டோட்டலாக இந்தியா பக்கம் போயிடுச்சு. சாத்தியப்படுத்தாததை சாத்தியப்படுத்துகிறாங்க இந்திய டீம். ஏன்னா 2% தான் வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு இருந்தது. ஆனால் அப்படியே இப்போ வந்து 100% ஆகிடுச்சு. இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. சரி, இந்த மேட்ச் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போக வேண்டியதாக இருக்குது. அதுதான் 2022 T20 வேர்ல்டு கப். இதே மாதிரியான சுச்சுவேஷன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இருந்தது. அப்பையும் பாகிஸ்தானுக்கு தான் வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருந்தது. இந்த மேட்ச்சில் எப்படி பும்ரா கேம் சேஞ்ச் பண்ணாரோ அதே மாதிரி 2022 T20 வேர்ல்டு கப்பில் மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் விராட் கோலி அந்த கேமை சேஞ்ச் பண்ணார். ஸோ இப்போ பும்ரானா அப்போ விராட் கோலி, வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்றது இப்பையும் சரி அப்பையும் சரி இந்தியன் டீமுக்கு வெறும் 2-3% தான் இருந்தது. ஆனால் பாகிஸ்தானுக்கு 95% மேலே இருந்தது அப்படின்றது தான் ஆச்சரியமான விஷயம். இந்த 2024 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்சில் பாகிஸ்தானுக்கான வின்னிங் பெர்சன்டேஜ் அப்படின்றது 97.52%. அதே 2022 T20 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கான வின்னிங் பெர்சன்டேஜ் 93.29%. ஸோ இப்படி 90+ வின்னிங் பெர்சன்டேஜ் இருந்த ஒரு மேட்ச்சில் இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு எதிராக வின் பண்ணியிருக்காங்கன்றது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். இதில் 2 கேம் சேஞ்சஸ் இருக்காங்க. அங்கே விராட் கோலி, இங்கே ஜஸ்பிரீத் பும்ரா. சரி, இந்த 2022 T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் எங்கே ஜெயிச்சாங்கன்னா 11th ஓவரில் தான் மேட்ச் சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப்லேயுமே இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்லேயும் 11th ஓவரில் தான் கேமே சேஞ்ச் ஆச்சு. சரி, இந்த 2022 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா ஒரு கட்டத்தில் 54 ரன்ஸ்க்கு 4 விக்கெட் போயிடுச்சு. இந்தியா கிட்ட மேட்ச் இல்லைன்னு நினச்சாங்க. ஏன்னா அப்போது 54 பந்துகளுக்கு 106 ரன்ஸ் அடிச்சா வின்னு அப்படின்ற ஒரு நிலமை இந்தியாவுக்கு இருந்தது. அப்போ விராட் கோலி மட்டுமே நம்பிக்கையாக இருந்தார். இப்போ பாருங்கள், கட் பண்ணால் பாகிஸ்தான் வந்து 11 ஓவர் முடிவில் 66 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இது நம்பவே முடியாத அளவுக்கு பாகிஸ்தானுக்காக தான் அந்த மேட்சே இருந்தது. ஆனால் டோட்டலாக இந்த டீம் அப்படியே மொமெண்டம் இந்தியன் டீமுக்கு போயிடுச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இங்கே பும்ரா, அங்கே விராட் கோலி அப்படின்னு 2 முக்கியமான கேம் சேஞ்சர்ஸாக இருந்திருக்காங்க. போன வேர்ல்டு கப்பில் விராட் கோலி 53 பந்துகளில் 82 ரன்ஸ் அடித்தார். அதனால் இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. இந்த வேர்ல்டு கப்பில் பும்ரா 4 ஓவர் வீசி 14 ரன்ஸ் மட்டுமே கொடுத்தாரு. அதுலேயுமே இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 மேட்ச்லேயுமே நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த மொமெண்டம் தான் அந்த 45-50 நிமிஷத்துக்குள்ளே அந்த மேட்ச் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இந்தியன் டீம் அசாத்தியமாக பண்ணிட்டாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ஹிஸ்ட்ரி மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ
இந்த ரெண்டு முக்கியமான கேம் சேஞ்சிங் மொமெண்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச கேம் எது அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.